ஐயோ, பழக்கம் போல பொண்ணு பார்க்க வர நேக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நேக்கு மாப்பிள்ளையா வர்ற பையன் புத்திசாலியா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பணக்காரனா இல்லையாங்கிறது நேக்கு முக்கியம் இல்லை, பிராமணனா இல்லையா அதான் நேக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பிராமணாலா இருக்கிறதோட பக்கத்து விடாம இருக்கல அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஆச்சாரமான பிராமணன். நாங்க மட்டும் என்ன அனாச்சாரமான பிராமணனா? சாத் ஆச்சாரமான பிராமணன் தான். பொண்ணு பொண்ண நல்லா பாத்துக்கோ, தோப்பனார குறை சொல்லப்படாது. சரி சரி, பொண்ணு கையில என்ன கேக்கு வயசு? கேக்க நேக்கு ரொம்ப பிடிக்கும். நேக்குண்ணா அப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். அவன்தான் ஆச்சாரமான பிராமணன், நீ அரகுர பிராமணன். சோ யூ கெட் அப் அண்ட் கெட் அவுட். மூச்சுக்கு 300 தடவை பிராமன் பிராமன் சொல்லிட்டு இருக்காரு. ஓய் மீனாச்சி, நீ உட்கார்ந்து இருக்கிறீரே சக்கரனா இருக்காளே, அது செஞ்சவன் பிராமணா? உன் ஆத்துக்காரு கட்டின்னு இருக்காளே பட்டு புடவை, அது நெஞ்சவன் பிராமணா? அவ்வளவு ஏன் உன் ஆத்துக்காரு கழுத்துலயும் என் ஆத்துக்காரு கழுத்துலயும் தொங்கிட்டு இருக்கே தாலி? அத கட்ட நீயும் நானும் தாயா பிராமன்? அத செஞ்சவன் பிராமன் இல்ல? வட இத பார், உன்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஆளுகளுக்கு கெட்ட பேர் வர்றது. ஏன்னா மத்தவாளுக்கு துரோகம் பண்ணாம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், அதுதான் முக்கியம். அது விட்டுட்டு இந்த காலத்திலயும் போய் ஆச்சாரம் அனுஷ்டானம் பேசிட்டு நான் மட்டும் பாக்குறா? எந்த கவுண்டராவது, எந்த செட்டியாராவது, எந்த முதலியாராவது, எந்த நாய்க்கியராவது, எந்த தேவராவது, அவனை விட தாழ்ந்த ஜாதியில போய் பொண்ணு எடுப்பானா? ஒருவேளை சோறு வாங்கி சாப்பிடுவானா? அவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் ஜலமாவது வாங்கி குடிப்பானா? அது சில பேர் பண்ணுவானா? நாட் தட் பாயிண்ட். சில பேர் அப்போ பல பேர் அப்படி செய்ய மாட்டா, அதானே அந்த பல பேரில் நானும் ஒருவன். நேக்கு நான் யாருங்கிறதா முக்கியம், நான் தான் முக்கியம். நான் 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 சும்மா நான் 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 பிரிச்சு பேசாதீங்கன்னா, நான் நான் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்மளோட ஒட்ட மாட்டா. அவ்வளோ ஏ நான் நான் சொல்றச்ச நம்மளோட உதறு கூட ஒட்டுறதில்ல. நாம் நாம் சொல்லி பாருங்க, ஓதடும் ஒட்டும். நான் பேசுறேன், வெரி குட். ஆமா, நீ ஏன் மடிசார் புடவை கட்டின்னு இருக்க? மத்தவா மாதிரி புடவை கட்டலாமோ இல்லையோ? அது அது நேக்கு பழக்கம் ஆயிடுத்து. நேக்கும் ஆச்சாரம் அனுஷ்டானம் திமிர் எல்லாம் பழக்கம் ஆயிடுத்து. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, லோகத்திலேயே ரொம்ப ஈஸியானது மத்தவாளுக்கு அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமானது தெரியுமோ அந்த அட்வைஸ ஃபாலோ பண்றது. ஐயோ லோகத்துல இல்லாது சார், கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேள்டா புஷ்டு, கோர்ட்டல் தான் கேட்கறது இல்ல, வீட்லயாவது கேட்டு தொலை. ஒருவேளை தப்பி தவறி பை சான்ஸ் நடக்காது, நடக்காது, நடக்கும் கூடாது. ஒருவேளை நடந்துருத்துனா என்னடா சொல்ற? நம்ம ஜானு யாரையா காதலிச்சு கலப்பு திருமணம் செஞ்சுண்டா? இரண்டு கொலைகள், ஒரு தற்கொலை. என் பொண்ணையும் எவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த அபிஷ்டமையும் கொலை பண்ணிட்டோ நான் தற்கொலை செய்து கொள்வேன். மேடம் செத்து நில்லுங்க, நேத்து நான் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன். தெரியும், அந்த கேக்ல முட்டை கலந்த விஷயம் நேக்கு தெரியாது, அதான் தெரியாம சாப்பிட்டேன். தெரிஞ்சு சாப்பிட்டிருந்தாலும் நேக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க பிராமணாலா இல்லையாங்கிறது கூட முக்கியம் இல்ல. எஸ் கரெக்ட், படிப்பு அறிவு இதெல்லாம் தானே முக்கியமா நினைக்கிறேன். நான் எம்ஏ பிஎல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன், நேக்கு எல்லா மந்திரமும் தெரியும், டைப்ரைட்டிங் ஷார்ட் கூட பாஸ் பண்ணிருக்கேன். எல்லாம் ஓகே. உங்க உடம்புல எங்கேயாவது காயமோ தழும்போ இருக்கா? உங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியுமோ, கராத்தே தெரியுமோ, கம்பு சுத்துவேளா? வெளிய தெருல போறச்ச யாராவது ஒரு பொறுக்கி
கைய பிடிச்சு இழுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல ஒரு பொம்மநாட்டிக்கு சரியான அடியாள இருக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி வருது. பூசாரி மணி அடிச்ச பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்கு மொழியில பேசுறாங்க, சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம் பேசுறாங்க, எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைனா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்ரா கண்ணல பட்ற போதே. டைம் என்னது? ஏற்றிருக்கும் நினைக்கிறேன். டேய் பாத்ரா கண்ணல பட்ற போதே. ஜெல்லில கொண்டு வந்திருப்பாங்க. வந்திருக்கும் பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப பொறுப்பட வேண்டியதானே? கண்ணல படுறதுக்கு முன்னப்பா. ஐயா டேய் நாயா ஏன்டா கண்ணல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறதா கீழே விழத்தான் செய்யும், மூஞ்சி வாயில ரத்தம் வரும், அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே, அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா, வேடிக்கை பாக்குற எனக்கு ஏன்டா வருது? பாருப்பா கண்ணை குத்தி போட்டு நக்கல் பண்றான், கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ சும்மா இருந்த புண்ணு ஆரவணமா? என்னடா புண்ணு ஆரவணா மண் ஆரவணான்ட்டு போடா சார். என்ன ஏய் கமின்? டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறிய. நீ யார்? நீக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டிப்போ, இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல் இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா, என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்து தாண்டி சொம்ப திடிட்டு போனீங்கன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கு எல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பல வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? நொல்லு பேசாதரா, கட்டுறா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா, புறா தம்பிஷ ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது உனக்கு வித்தியாசமே தெரியலமா, மேல ஊத்திட்டேன். அடேங்க அப்பா, எந்த கடையில நீ அரிசி வாங்குன? ஐயம்மா ஏண்டா சிரிக்கிறீங்க? எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவிட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன், நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டே, இந்த ஒன்றே நான் குடிசில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும் போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? தண்டால் போட்டுருங்க. ஆஹா, நம்ம ஜிம் புண்ணிய பூமி ஆகிருச்சுப்பா. டேய் நீ தண்டால் போட்டு குப்பர விழுந்துடனே எடிசன் என்ன பண்ணா? அடி வயத்துல கைய குத்தி ஹெல்ப் பண்ணா இருப்பா. எடிசன் அடி வயத்துல கைய கொடு. ஆமா ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான், ரூல்ஸ் தான். முதல்ல கைய தொட்டான், அப்புறம் அடி வயிற்றுக்குள்ள கையை விட்டான், அப்புறம் ஏதோ டக்கால்ட்டி பண்ணி நெஞ்ச தொட்டான். இனிமே ஜிம்மு ஜிம்கானா தாண்டா.